ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகாஷ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறத நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படி எல்லாரையும் கவர்ந்து வச்சுருக்க அந்த காஃபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆறு வகையான காஃபியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக காஃபி லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் காஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது எஸ்பிரசோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க அந்த காஃபியோடைய சில டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் எஸ்பிரசோவோட ஆரிஜின் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாகை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி இட்டாலி தான் எஸ்பிரசோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ மோரியாண்டோ இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபியை கண்டுபிடிச்சார் ஆனால் இவர் சாதாரணமாக கண்டுபிடிக்கல இந்த எஸ்பிரசோவை செய்கிறதுக்கு அவர் செம கஷ்டப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த எஸ்பிரஸோ காஃபியை செய்கிறதுக்கு ஒரு எஸ்பிரஸோ மிஷினே கண்டுபிடிச்சார் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்டீம் மிஷினரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயக்ராமை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மிஷினை பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டினான்ற ஒரு மெக்கானிக் தான் இந்த மிஷினை பில்ட் பண்ணார் ஆக்சுவலாக அவரோட அசிஸ்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் இந்த மிஷின இவர் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த மிஷின்க்காக அவர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிரஸோவை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சரி வாங்க இப்போ அடுத்த காஃபியை பார்க்கலாம் நம்ம எல்லாருமே விரும்பி குடிக்கிற ஒரு காஃபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பச்சினோ இந்த கப்பை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு இந்த காஃபியோட ஆரிஜின் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெர்சோவோடைய ஆரிஜின் கண்ட்ரி இட்டாலி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஆரிஜின் கண்ட்ரி தான் இந்த கேப்பச்சினோக்கும் இந்த கப்பச்சினோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூய்கி பெஸ்ரா இவர் அதே எஸ்பிரஸோ மிஷினை வச்சு தான் கப்பச்சினோவை உருவாக்கியிருக்காரு நைன்டீன் ஒன்னில் தான் இவர் கேப்ப வெளியிட்டிருக்காரு வெளியிட்ருக்காரு இவர் கப்ப சின்னவை அப்பயே கயந்து வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் கப்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த காஃபியை கஃபேஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு கப்ப பிடிக்கிற மெயின் காரணமே அதில் இருக்க ஸ்டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காஃபிக்கு மேலே அவங்க போடுற டிசைன் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிச்சு அதுக்கு அவங்க யூஸ் பண்ண மிஷின் தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எஸ்பிரசோ மிஷின் இப்போ அடுத்ததை நான் பார்க்க போகிற டேஸ்டியான காஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோக்கா இந்த காஃபியோடைய ஆரிஜின் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமன் காஃபியா அரேபிக்கான்ற தான் இந்த காஃபியை ஹார்வெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க காஃபியா அரேபிக்கா எமனுக்கு நேட்டிவான ஒரு பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மோக்கா காஃபியில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மோக்கா காஃபியில் மொத்தம் நாலு லேயர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கீழேருந்து இருந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்றத வாங்க லைனாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்க்க முடியும் அவங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க லேயர் எஸ்பிரசோ லேயர் அதாவது எஸ்பிரசோ காஃபியை கொஞ்சம் ஊற்றிருக்காங்க அடுத்ததாக அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட்டை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட் லேயரில் அவங்க மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க பட்டசியாக டாப் லேயரில் தான் மெயினாகவே போட்டிருக்காங்க விப்டு க்ரீம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது எவ்வளோ திக்கான ஒரு காஃபின்னு மில்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த காஃபியில் அப்படிப்பட்ட ஒரு காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோக்கா காஃபி எமன் பக்கம் எப்பயாவது நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த காஃபியை பார்க்கலாம் இந்த காஃபியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பிளாக் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்சரில் இருக்கிறது தான் லாங் பிளாக் ரொம்ப பிளாக்காக இருக்கும் அதனால நடந்த பேர் வச்சாங்களோ என்னமோ இந்த காஃபியோட ஆரிஜின் ரெண்டு கண்ட்ரிக்கு சொந்தமானது நியூசிலாண்ட் இன்னொன்று ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இந்த காஃபி அமெரிக்கான மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் போட்டிருக்க காஃபி செம ஸ்ட்ராங்கான காஃபி அதுவும் இல்லாமல் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லாங் பிளாக்கை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கான எஸ்பிரசோவையும் ரிஸ்டட்டோவையும் ஒரு ஹாட் வாட்டர் கப்பில் ஊற்றி தான் இதை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிரசோ மிஷினில் வாட்டரையும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹீட் பண்ணுவாங்க இந்த லாங் பிளாக்ல ஏன் அதிகமான டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கானவை கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவ்வளோ கம்மியாக தண்ணி தான் இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு லிஸ்ட்டில் இருக்குது நீங்களும் இன்றைக்காவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு காஃபி இவ்வளோத்தையும் இதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ வாங்க அடுத்த காஃபியை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த காஃபியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் காஃபி இந்த காஃபியோடைய ஆரிஜின் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு இந்த காஃபி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஷெரிடன் அப்படின்ற ஒரு செஃப் தான் இந்த காஃபி உருவாக்கப்பட்டது இதை இவர் எப்போ உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை வின்டர் டைமில் உருவாக்கியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல இந்த காஃபியை அவர் எந்த பொருளெல்லாம் வச்சு உருவாக்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் காஃபி ஆட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஐரிஷ் விஸ்கி அப்புறம் கொஞ்சம் சுகர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் டாப்பில் க்ரீமை ஊற்றிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த க்ரீம் தான் அந்த காஃபிக்கே முழு டேஸ்டையும் கொடுக்குறதா சொல்கிறாங்க இந்த காஃபி அவங்க ஊரோட கல்ச்சராக இருக்கிறனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இந்த காஃபி அவங்க ஊரில் செம ஃபேமஸான ஒரு காஃபி இவ்வளோத்தையும் பார்த்தோம் இப்போ வாங்க நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட்டான ஹைஸ்டு காஃபியை பார்க்கலாம் இந்த ஹைஸ்டு காஃபியோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா இந்த காஃபிக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசா கிரான் இதை பார்த்தோன்னு நீங்கள் ஒரு செம கோல்டான ஒரு காஃபின்னு இதை யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மிலிட்டரி தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட்டில் ஆஃப் மாசா கிரான் அப்போ தான் இந்த காஃபி உருவாக்கியிருக்காங்க அதனால தான் இதோட பேர் மாசா கிரான் இந்த காஃபி லிமிட்டாக குடித்தா தான் நம்ம உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓவராக குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக நம்ம பாடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் கேன்சர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபியால் அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது இதை லிமிட்டாக குடிக்கிறது நம்ம பாடிக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் காஃபியை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம பார்த்த ஆறு டைப்ஸ் ஆஃப் காஃபியில் எந்த காஃபி உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்